ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். முதிரைகள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நோய்க்கான தீர்வாக நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். நிறையா முதிரைகள் நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறையா நலம் பெறுறீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருக்குது. நன்றி. தொடர்ந்து வேறு வேறு தீர்வுகளாக நிறையா முதிரைகள் இப்போ பார்த்துட்டு வரோம். இப்போது இன்றைக்கி நம்ம நீங்கள் நிறையா கேட்ட ஒரு விஷயத்துக்கான முதிரையை வந்து பார்க்க போகிறோம். தாங்க முடியாத வலி. இந்த வலி வந்தாலே என்னால் வந்து இயல்பாக இருக்க முடியல, என்னுடைய அந்த நேரத்தையே முடக்கி போட்டுருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலி வந்து கிட்னி ஸ்டோன்னால் வரக்கூடிய வலி. ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த வலி வந்துச்சுன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த கிட்னியிலேருந்து அது பிளாடருக்கு சம்டைம்ஸ் முன்ன பின்ன மூவ் ஆகும். ஸோ அந்த வலது பக்கமும் இடது பக்கமும் எந்த பக்கம் அந்த ஸ்டோன் இருக்கோ அந்த சைடு வந்து உங்களோட அந்த இடுப்பு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் நடுவில் இல்லை முதுகு பகுதியில் வந்துட்டு அந்த வலி வந்து ரொம்ப கடுமையாக வந்து போகும். ஸோ அந்த ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னாலே, ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னாலே திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்துச்சுனாலே ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுக்குண்டான சில உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். அதிகப்படியான உப்பு அதிகமாக சேர்த்துக்காமல் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா விதை அதிகமாக இருக்கக்கூடிய தக்காளி, நாட்டு தக்காளின்னு சொல்லுவோம் அந்த தக்காளி, அப்புறம் வந்து பெரிய பெரிய விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் அதே வந்து அந்த நாட்டு தக்காளிக்கு பதிலாக அந்த ஆப்பிள் தக்காளின்னு சொல்லக்கூடிய பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது கூட அளவோடு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கிட்னி ஸ்டோனுக்கு தீர்வாக ரெண்டு முதிரைகள், அதாவது அந்த ஸ்டோனை வந்து ஒரு சிரமம் இல்லாமல் வெளியே கொண்டு வரணும், அதுதான் ப்ராசஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டோன் ஒன்றா பிரேக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். சிலருக்கு சின்ன ஸ்டோனாக இருந்துச்சுன்னா அது தானாகவே யூரின்ல வெளியே வந்துடும். இன்கேஸ் ரொம்ப சிவியர் பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இந்த முதிரையையும் பயிற்சி பண்ணுங்கள். ஒரு ஏதாவது ஒரு மெடிசின், ஒரு ஹோமியோபதியோ அலோபதியோ இல்லை ஒரு சித்தாவோ இல்லை ஆயுர்வேதாவோ ஏதாவது ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டு கூட இந்த முதிரையும் பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வலி அவ்வளோக்காக இல்லை, உங்களால் தாங்கிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முதிரையிலே, வெறும் முதிரையிலேயே கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம், தவறில்லை. இப்போ இந்த முதிரைகள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து இந்த கிட்னி பெயின்லேருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஸ்டோன் அடுத்தடுத்து உடனே ஃபார்ம் ஆகாமல் நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விதை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தக்காளி கத்திரிக்காய் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஓப்பன் பண்ண உடனே கேஸ் வெளியே வரும், அந்த பாட்டில் ஓப்பன் பண்ண உடனே கேஸ் வெளியே வரும், அந்த மாதிரியான பானங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். மற்றபடி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, அடிக்கடி வெளியே போய் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, அதிகமாக அதில் உப்பும் எண்ணெயும் அதிகமாக இருக்கும். அந்த எண்ணெயும் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கிடையாது, அது வேறு விதமான எண்ணெய், அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ அந்த மாதிரியான உணவுகளையும் நம்ம தவிர்த்துறது நமக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா, கரும்பு ஜூஸ் நிறையா குடிக்கும்போது சீக்கிரமாக அந்த இது வந்து பிரேக் ஆகி வெளியே வரும். அந்த கிட்னி ஸ்டோன் வந்து பிரேக் ஆகியோ இல்லை சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே ஒரு புஷ் அவுட் ஆகியோ இந்த முதிரையும் சேர்த்து பயிற்சி பண்ணும்போது அது சீக்கிரமாக வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ ரெண்டு முதிரைகள் இந்த கிட்னி ஸ்டோனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று அபான முதிரை. இந்த அபான முதிரை வந்து ஏற்கனவே நிறையா விஷயத்துக்காக நம்ம வந்து பேசியிருக்கோம். இதில் மெயினாக வந்து இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வெளியே புஷ் ஆகி வெளியே வர்றதுக்கு இந்த அபான வாயுவினுடைய இயக்கம் வந்து ரொம்ப அவசியம். ஸோ இந்த அபான முதிரை பண்ணும்போது அது புஷ் ஆகி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த அபான முதிரை எப்படி பயிற்சி பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய பெருவிரல் நுனி இருக்கு இல்லையா, அதை வந்து நடுவிரல் மோதிர விரல் நுனிகள் கிட்ட கொண்டு போய் ஜாயின் பண்ணோம். முதல்ல நடுவிரல் மோதிரவிரல் இப்படி சேர்த்து வச்சுட்டு பெருவிரல் நுனியை கொண்டு போயிட்டு அது பக்கத்தில் ஜாயின் பண்ணோம், கொஞ்சம் நுனியிலேருந்து கொஞ்சம் கீழே. ஸோ இதுதான் வந்து அபான முதிரை. இந்த அபான முதிரையை வந்து நீங்கள் தொடர்ந்து வலி கடுமையாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் பயிற்சி பண்ணுங்கள்.
ஒரு நாளைக்கு ஆனால் 48 நிமிஷத்துக்கு மிகாமல் பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் பண்ணிட்டீங்க அடுத்ததுன்னா அடுத்தது வந்து 28 நிமிஷம் தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும். நீங்கள் வந்து மூணு வேளை 20 நிமிஷம் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும் டைமு. வலி இருக்குது அப்படிங்கிற அந்த இதில் மறந்து போய் ரொம்ப அதிகமாக பயிற்சி பண்ண வேண்டாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த அபான முத்திரை ஒரு முத்திரை. இன்னொரு முத்திரை பார்த்தீங்கன்னா முத்ராசி முத்திரை அப்படின்னு பேர். அதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுடைய சுண்டு விரல் மடக்கிக்கணும், அடுத்தது ரிங் ஃபிங்கர் அதாவது முதல் விரல் மடக்கிக்கணும், அது மேலே உங்களுடைய பெருவிரல் வச்சுக்கணும். ரெண்டு கையிலும் அபான முதிரையாயிட்டு ஆனாலும் சரி இந்த முதிரையானாலும் சரி நீங்கள் ரெண்டு கையிலும் பயிற்சி பண்ணணும். ரெண்டு கையும் உள்ளங்கை வானத்தை பார்த்து வைக்கணும். அதே மாதிரி நேராக உட்காந்து பயிற்சி பண்ணணும். வலி கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கலாம், பயப்பட வேண்டாம், என்னால் இந்த மாதிரி நேரத்தில் நேராக உட்கார முடியல அப்படின்னா பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், முத்ரா பண்ண முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த முத்திரையில் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஒரு சாய்வாக படுத்துக்கலாம், இல்லை முடிஞ்சால் நேராக படுத்துக்கிறது கூட நல்லது தான். இல்லைன்னா ஒரு பாதி சாய்ந்த நிலையில் உங்களுக்கு ஒரு பாதி உடம்பு வந்து சாய்ந்து அப்படி உட்காந்து கூட நீங்கள் பயிற்சி பண்ணலாம். ஸோ இந்த முத்ராசி முத்திரை இதுவுமே வந்து மூணு வேளையும் 15-15-15 நிமிஷம் பண்ணலாம். மொத்தம் 45 நிமிஷம், அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். அதிவிடம் அதிகமாக பார்த்திங்கன்னா 48 நிமிஷம், அதுக்கு மேலே பண்ணவே வேண்டாம். ஸோ இல்லை 20 நிமிஷம் காலையில், 20 நிமிஷம் சாயந்தரம், 20 நிமிஷம் பண்ணுங்கள். இல்லை ஒரே டைம் வந்து 48 நிமிஷம் பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த முத்திரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த வலி குறைஞ்சு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இனிமேல் பயப்பட வேண்டாம், நம்ம கையிலே நம்ம மருத்துவரை வச்சுருக்கோம். ஸோ நம்மளாலே நம்மளை குணப்படுத்திக்க முடியும். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.